ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டேல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1980s ஃபேமஸாக இருந்த ஒரு பிரியாணி ஸ்டைலில் நம்ம இப்போ நல்லி போட்டு செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 1/2 கிலோ மட்டன் நல்லி வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டன் நல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொலாஜன், லினோலினிக் ஆசிட், கிளைசின், குளுக்கோசமைன் நிறைய சத்து இருக்குது. ஆயிலே நுழையாத பேரெல்லாம் சொல்கிற, என்னமோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப் வச்சு குடிப்போம், அவ்வளோதான் தெரியும். இப்போ இந்த நல்லிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அடுத்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே இந்த நல்லி மசாலா தனியாக வைக்க போகிறேன். சோறு தனியாக நெய்ச்சோறு மாதிரி வைக்க போகிறேன். அந்த காலத்தில் தான் இப்படி தான் தனித்தனியாக வச்சுட்டு சேர்த்து சர்வ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நான் வந்து 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். கறி மசாலா தூள் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 பல் கிட்ட பூண்டு எடுத்திருக்கேன். அதே அளவு இஞ்சியும் சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த காலத்தில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் இப்படி தான் தனித்தனியாக செஞ்சுட்டு சேர்த்து சர்வ் பண்ணாங்க. இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசியை நம்ம ஊற போட போகிறோம். நான் இங்கே 2.5 வழக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 500 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்து 50 ml ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் வைக்கதா இருந்தால் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. நான் இங்கே நல்லியில் ஏற்கனவே ஃபேட் நல்லா வரும், அதனால நான் இங்கே குறவாக ஊற்றுறேன். இதில் நான் 1 துண்டு பட்டையை உடச்சி போட்டுக்க போகிறேன். இதில் 1-5 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். 5 கிராம்பு ஆட் பண்ணுறேன். இதுக்கு மசாலா நிறைய வேணும்னு சொல்லி நான் இங்கே 3 பெரிய சைஸ் வெங்காயமாக பார்த்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 ரம்பை இலையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 1 கை புதினா இலைகள் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டில் இருந்து நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். நல்லிக்கு பதிலாக நீங்கள் மட்டன் சிக்கன் எதை வச்சு செஞ்சாலும் இதே மாதிரி நிறைய ஆனியன் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்ல குக்கரில் அடியில் பிடிக்குது, பொரிய ஆரம்பிக்குதுல. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 3 பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணுறேன். தக்காளி போட்டு வதக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு பிடித்ததெல்லாம் இளவி வந்துடும். அடியில் கொஞ்சம் பிடிக்கணும், அப்போந்தான் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ இதில் நான் இந்த நல்லி எலும்புகளை ஆட் பண்ணுறேன். 1-2 மினிட்ஸுக்கு இப்படியே நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த நல்லி வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இங்கே நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம 1 ஹாருக்கு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். குறைஞ்சது 3/4 மணி நேரமாவது வேக வைக்கணும். அப்போ தான் இதில் உள்ள அந்த மஜா எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி லூஸ் ஆகி வரும். இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதித்ததும் இதில் 1 கை மல்லிக்கீரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சு 1 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு 1 மணி நேரம் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறேன். இது குக் ஆகிற கேப்பில் நம்ம ரைஸை வச்சிடலாம். நான் இங்கே 1 நான்ஸ்டிக் pan எடுத்திருக்கேன். இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் மட்டும் போதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கீ சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ப்ரௌன் கலராலாம் சேஞ்சாக வேண்டாம், லைட்டாக ப்ரௌன் கலரில் பொரிஞ்சால் போதும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நான் பாதியை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். 1 பவுலில் கொஞ்சமாக மல்லிக்கீரையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பொரிச்ச உள்ளியை அப்படியே எடுத்து வைக்கேன். மீதி பாதியை அந்த பேன்லேயே விட்டுக்க போகிறேன். இப்போ இதில் நான் 1 ரம்பை இலையை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் 1 சின்ன துண்டு இஞ்சியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 10 பல் பூண்டையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 4 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, பாதி தக்கோலப்பூ,
ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு அஞ்சாறு புதினா இலைகள், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸுக்கு சாட்டே பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். அரிசி நான் அளந்து பார்த்ததில் 2 கப் இருந்து அதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுறேன். நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் நல்ல தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதி வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அப்படியே தீயை ஆஃப் பண்ணி போட்டுருங்க. திறந்துடாதீங்க, அப்படியே மூடி இருக்கட்டும். இன்னொரு சைடில் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு நான் மசாலா எக் செய்ய போகிறேன். அதுக்கு 4 முட்டையை, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா பாயில் ஆக வைக்கேன். அரை மணி நேரம் கழிஞ்சு நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கேன். பாருங்கள், இது பழைய காஞ்சி போன அரிசியானனால இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணி எடுத்தால் இன்னும் பூ போல் சாஃப்டாக வரும். இதில் நான் ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக நல்லா திருவி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இனி இதில் நான் 1 கப் நல்ல ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக பூ போல் வரும். புது அரிசியை விட பழைய காஞ்சி போன அரிசி தான் நல்ல டேஸ்ட்டாக வரும். அதனால் நீங்கள் அதிலே செய்யுங்க. முதல்ல நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டால் சில டைம் நல்லா வெந்து குழஞ்சிரும். இப்போ நம்ம மட்டன் நல்லியையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 ஹாருக்கு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் கொஞ்சம் லிக்யூட் நிறைய இருக்குது. இதை ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணியை வத்த வைக்க போகிறேன். அப்போ இது கொஞ்சம் இன்னும் க்ரீமியாக வரும். இப்போ இன்னொரு வாணலியில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். கரைஞ்சிடக்கூடாது. இனி தீயை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச முட்டைகளை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா உருட்டி விட்டுக்க போகிறேன். மசாலா எல்லா இடத்துலையும் படும்படியாட்டு. இப்போ நம்மளோட மசாலா எக் ரெடி. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். கல்யாண வீட்டிலலாம் முதல்ல மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே ரைஸ் வச்சு அப்படி சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இங்கே தனித்தனியாக வச்சு காமிக்க போகிறேன். கொஞ்சம் உள்ளி, அந்த கொரியண்டர் லீவ்ஸ்லாம் மேலே தெரியுது, அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ரைஸ் வைக்கேன். நம்மளோட ஜீரக சம்பா கீ ரைஸ் நல்ல மணமணமாக நல்ல டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ் நம்ம தனியாக சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம மசாலா எக்கு வச்சுருக்கேன். நம்மளோட நல்லி முள்ளும் நல்ல வெந்து அந்த ஃபேட்டெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி யம்மியாக வந்திருக்கு. இந்த ரெண்டுமே நல்ல பெஸ்ட் காம்போ. நீங்கள் இதே இது வெஜிடபிளையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை சிக்கன் மட்டன் எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், நம்ம நல்லி நல்ல ஜூஸியாக க்ரீமியாக வந்திருக்கு. இது கூடவே நல்ல க்ரீமியாக திக்கான ஒரு ஆனியன் ரைத்தாவும், அது கூட தொட்டுக்க நல்ல சுள்ளுன்னு நல்ல எண்ணெய் நல்ல கம கமன் மணக்கக்கூடிய நாங்கள் வீட்டிலே செஞ்ச மாங்காய் பூண்டு ஊறுகாவும், இது கூடவே ஒரு அப்பளமும் வச்சு. நம்ம காம்போ இன்னும் முடியலை. இந்த லிஸ்ட்டில் இன்னும் 2 ஐட்டம் இருக்குது. ஆனால் அதை நான் லாஸ்ட்டு சொல்லுறேன். இப்போ நம்மளோட நல்ல கலர்ஃபுல்லான, டெம்ப்டிங்கான, யம்மியான 1980 ஸ்டைலில் ஒரு பிரியாணி ரெடி. 40 வருஷம் முன்னாடி உள்ள பிரியாணிங்க இது. ஆமாம், இன்னும் கெட்டு போகாமல் இருக்குது. ஆமாம், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 ஐட்டம் உண்டுன்னு சொன்னேன், அதை சொல்லலையா? ஓ ஆமாம்ல, அதை மிஸ் பண்ணிட்டோம். இது கூடவே அந்த காலத்தில் ஒரு செந்தளம் பழம் இல்லைனா மட்டி பழம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நல்ல ஒரு ஹாட்டான ஜீரா வாட்டர் ஓடி நம்ம வந்து சாப்பிட்டு முடித்தா அந்த பிரியாணி ஃபுல் பேக்டாக இருக்கும், நல்லா ஃபுல்ஃபுல்லாகவும் இருக்கும், நமக்கு நல்ல திருப்தியாகவும் இருக்கும். இந்த காம்போவை இப்படியே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.